Hi friends, in the video learning enna kathukka porina AWS batch service na enna adanoda benefits adukapram oru chinna demo paakapom. AWS batch na enna na adu vandu oru system, and the system kitta namba nareya jobs ah vandu submit pannalam. So in the system, the AWS batch system enna pannuna submit panna jobs ellathiyum oru EC2 instance la execute aagum. Execute ஆன பிறகு அது ஜாப் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த ஈசி டூ இன்ஸ்டன்ஸை ஷட் டவுன் பண்ணிடும். சப்போஸ் நம்ம நிறைய ஜாப்ஸை வந்து சப்மிட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஈசி டூ இன்ஸ்டன்ஸை அது லான்ச் பண்ணும். லான்ச் பண்ணி ஒவ்வொரு ஜாபையும் அது கம்ப்ளீட் பண்ணும். எல்லா ஜாபும் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு அந்த எல்லா ஈசி டூ இன்ஸ்டன்ஸும் லான்ச் பண்ண எல்லா ஈசி டூ இன்ஸ்டன்ஸும் அது ஷட் டவுன் ஆகிடும். ஸோ நம்ம எவ்வளோ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுமோ அதுக்குண்டான ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதுதான் வந்து அட் அ ஹை லெவல் AWS பேட்ச். இந்த AWS பேட்ச் சர்வீஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இதில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்ரிடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் டேட்டா எவ்வளோ சேல்ஸாக இருக்குன்னு சொல்லி அந்த டேட்டா வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ஆஸ் அ ஓனராக எனக்கு சில கேள்விகள் இருக்குது. சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எந்த ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது, அதுக்கப்புறம் இன்வென்ட்ரியில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நான் எவ்வளோ ஆர்டர் பண்ணும். ஸோ இந்த டேட்டாலாம் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டா மட்டும் எனக்கு போதாது, அது எப்படியாவது நான் ப்ராசஸ் பண்ணும். இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் டீம் செட் பண்ணி, அதுக்கப்புறம் என்னோடய ஓன் கம்ப்யூட்டிங் பவர் யூஸ் பண்ணி இந்த சேல்ஸ் டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்வரில் இந்த சேல்ஸ் டேட்டா ப்ராசஸ் பண்ண பிறகு அனாலிட்டிக்கல் டேட்டா வெளியில் வரும் அவுட்புட்டாக. ஸோ இந்த அனாலிட்டிக்கல் டேட்டா இன்வென்ட்ரி டீமுக்கும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட் டீமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலான்னா, ஒரு ஜாபை நான் ஸ்கெடியூல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிடே 11 o'clock நைட்டில் இந்த ஜாபை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ இந்த சேல்ஸ் டேட்டாவை இந்த AWS பேட்ச் சிஸ்டம் கிட்ட நம்ம சப்மிட் பண்ணலாம். AWS பேட்ச் என்ன பண்ணும், நம்ம ஸ்கிரிப்டை எடுத்து ஒரு ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும், அந்த ஜாபை அது ரன் பண்ணும். ஸோ இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் ஆன பிறகு அனாலிட்டிக்கல் டேட்டாவாக அது அவுட்புட்டாக வெளியில் வரும். இன்வென்ட்ரி டீமுக்கும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீமுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ரெண்டுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த AWS பேட்ச் வந்து ஆன் டிமாண்ட் எப்போ தேவையோ அப்போ மட்டும் அந்த ஈசி டூ இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும். ஜாப் முடிஞ்ச பிறகு, அதாவது இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த ஈசி டூ இன்ஸ்டன்ஸை ஷட் டவுன் பண்ணிடும். ஸோ ஆன் டிமாண்டில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ கம்ப்யூட்டிங் பவரை, அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்மளே ஓன் கம்ப்யூட்டிங் பவர் வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து சில நேரத்தில் கம்ப்யூட்டிங் பவர் ஃபுல்லாக ஐடியலாக இருக்கும். ஏன்னா ஜாப் வந்து ஃபுல் டே ரன் பண்ண போகிறதில்ல, நம்ம நைட்டில் ஒரு 2-3 hours தான் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம AWS பேட்ச் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை அழகாக ப்ராசஸ் பண்ணி அனாலிட்டிக்கல் டேட்டாவை அவுட்புட்டாக கொண்டு வரலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து செகண்ட் ஆப்ஷன். இதனால தான் நம்ம AWS பேட்ச் சிஸ்டமை இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். AWS பேட்ச் சர்வீஸில் மொத்தம் 4 terms உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து ஜாப்ஸ், ஜாப் டெஃபினிஷன், ஜாப் கியூஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் என்வாயர்மெண்ட். ஸோ கம்ப்யூட் என்வாயன்மெண்ட்னா நீங்கள் ஒரு ஜாபை சப்மிட் பண்ணும்போது அது எங்கே ரன் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கம்ப்யூட் என்வாயன்மெண்ட். இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஈசி டூ இன்ஸ்டன்ஸ், அப்படின்னா ஈசி டூ ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஈசி டூ ஸ்பாட் வந்து கொஞ்சம் சீப் கம்பேர்ட் டு ஈசி டூ இன்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் கியூஸ். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ண ஜாப் வந்து கியூக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இந்த கியூலேருந்து ஒவ்வொரு ஜாபாக வந்து கம்ப்யூட் என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஜாப் கியூஸ். ஜாப் டெஃபினிஷன்னா அது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, இதுதான் என்னுடைய ஜாப் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறது ஒரு ப்ளூ பிரிண்ட் டெம்ப்ளேட் மாதிரியா, ஜாப் டெம்ப்ளேட். ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸாக்டாக நம்ம ரன் பண்ணுற ஜாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்துப்போம். இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 10 jobs நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து கிளாஸ் மாதிரியும் இது வந்து ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த பிக்சரை நம்ம AWS பேட்ச் சர்வீஸ் எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ் டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதி அதை ஒரு டாக்கர் இமேஜாக க்ரியேட் பண்ணி நான் டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணிட்டேன். அந்த டாக்கர் இமேஜோட லிங்க்கை தான் வந்து இந்த ஜாப் டெஃபினேஷனில் நான் போட்டுருவேன். இந்த ஜாப் டெஃபினேஷன்லேருந்து நான் ஒவ்வொரு ஜாபாக க்ரியேட் பண்ணி நான் ஜாப் கியூவில் போட்டுருவேன். இந்த கம்ப்யூட் என்வாயன்மெண்ட் என்ன பண்ணுன்னா, இந்த ஜாப் கியூவில் இருக்கிற ஒவ்வொரு ஜாபாக எடுத்து அது எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த ஜாப் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த டாக்கர் இமேஜை புல் பண்ணும். டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணி அதுக்குள்ளே இருக்க இமேஜை ரன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் இருந்தால் அந்த டேட்டாவை, அந்த சேல்ஸ் டேட்டாவை வந்து அது ப்ராசஸ் பண்ணும். இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி
அவுட்புட்டை வந்து ஒரு S3 பக்கெட்லையோ அப்படின்னா ஒரு டைனமோ அனாலிட்டிக்கல் டேட்டாவை ஒரு அவுட்புட்டாக அதில் போட்டுடும். இதுதான் வந்து இந்த கம்ப்யூட் என்வாயன்மெண்ட்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸிங். ஒன்ஸ் இந்த ஜாப்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஈஸ்டிட் இன்ஸ்டன்ஸ் வந்து ஷட் டவுன் ஆகிடும். இன்னொரு ஒரு டயக்ராம் பார்ப்போம். ஸோ என்னுடைய இந்த சேல்ஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஜாவா ப்ரோக்ராமை நான் வந்து ஒரு டாக்கர் இமேஜாக பில்ட் பண்ணி அதை நான் அமேசான் ஈஸியரில் புஷ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் பேட்ச் ஜாபை நான் சப்மிட் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, இந்த ஈஸியர்லேருந்து இந்த டாக்கர் இமேஜை புல் பண்ணி ஈசிஎஸ் கிளஸ்டரில் இல்லைனா ஈஸிட் இன்ஸ்டன்ஸில் அது ரன் ஆகும். ஸோ ரன் பண்ணும்போது அந்த ஜாவா ப்ரோக்ராம் அந்த சேல்ஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதுக்குன்னு நான் அவுட்புட் அப்படின்னா அனாலிட்டிக்கல் டேட்டாவை S3 பக்கெட்டில் அவுட்புட்டாக ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து அட் அ ஹை லெவலாக AWS பேட்ச் ஒர்க் ஆகிற விதம். ஸோ இது வரைக்கும் நம்ம AWS பேட்ச்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம AWS பேட்ச் சர்வீஸை எப்படி AWS கன்சோலில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதை வந்து டாக்கர் இமேஜாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாவா ப்ரோக்ராம் தான். ஒரே ஒரு ஜாவா கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டாக்கர் ஃபைல் எழுதியிருக்கேன். இந்த டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி இதை ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ஒரு ஜாரை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டாக்கர் இமேஜாக நான் க்ரியேட் பண்ணி டாக்கர் ஹப்பில் புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக்கர் இமேஜை தான் நம்ம AWS பேட்சில் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பேட்ச் சர்வீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து AWS கன்சோலில் லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு சர்வீஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் AWS பேட்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ கம்ப்யூட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேட்ச்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேட்ச் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து AWS பேட்ச். இதில் வந்து 4 டேர்ம்ஸ் இருக்குது. கம்ப்யூட் என்வாயன்மெண்ட் அப்படின்னா எங்கே நீங்கள் உங்களுடைய கோடை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, எந்த என்வாயன்மெண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் EC2 இருக்கலாம் இல்லை EC2 ஸ்பாட்டாக இருக்கலாம். ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு கம்ப்யூட் என்வாயன்மெண்ட். அதுக்கப்புறம் ஜாப் க்யூஸ், நீங்கள் ஜாபை க்ரியேட் பண்ணும்போது இந்த க்யூக்குள்ளே ஒவ்வொரு ஜாபாக போகும். ஜாப் டெஃபினேஷன் ஆர் ஜாப் டெம்ப்ளேட், உங்களுடைய ஜாபை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஜாப் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஜாப்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட் என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்யூட் என்வாயன்மெண்ட் டைப்பில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து மேனேஜ், அதுக்கப்புறம் அன்மேனேஜ்ட். மேனேஜ்னா AWS மேனேஜ் பண்ணுவாங்க, அன்மேனேஜ்னா நம்ம ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் ரோல் பார்த்தீங்கன்னா AWS பேட்சுடைய ரோல் இது. அதுக்கப்புறம் EC2 இன்ஸ்டன்ஸ் ரோல், இது வந்து EC2 கீபேர்னால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு லாகின் பண்ணலாம். ப்ரொவிஷனிங் மாடலில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஆன் டிமாண்ட், ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஸ்பாட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா எப்போ வேணாலும் உங்கள் ஜாப் இன்டரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மினிமம் CPUவில் வந்து எப்பவுமே 0 இருந்தால் நல்லது, ஏன்னா நம்ம 1 கொடுத்தோன்னா என்ன ஆகுனா எப்பவுமே CPU சைக்கிள் 1லேயே இருக்கும். ஈவன் தோ நம்மளுக்கு வந்து ஜாப் ரன் ஆகலைனா கூட இந்த CPU சைக்கிளை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து 0, அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ். ஸோ இது க்ரியேட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்யூட் என்வாயன்மெண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாப் கியூட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ AWS பேட்ச் கியூன்னு சொல்லி ஒரு கியூவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியூ நேம், அதுக்கப்புறம் எனேபிளாக இருக்கா இல்லை டிசேபிளாக இருக்கா, அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி. ஸோ ப்ரையாரிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் இருக்க ஜாப்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கியூவோட நம்ம ஒரு கம்ப்யூட் என்வாயன்மெண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கியூவும் கம்ப்யூட் என்வாயன்மெண்ட்டும் எப்பவுமே கனெக்டாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த க்யூ வந்து இந்த கம்ப்யூட் என்வாயன்மெண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜாப் டெஃபினிஷனோட டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு AWS பேட்ச் ஜாப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான வந்து 2 CPU சைக்கிள், அப்புறம் 400 மெமரி. இது வந்து டாக்கர் இமேஜ், எந்த டாக்கர் இமேஜை புல் பண்ணி நம்ம EC2 இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணோன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், லைக் ஸ்டேட்டஸ், இதுக்கப்புறம் கண்டெய்னர் இமேஜ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கமாண்ட், லைக் எந்த கமாண்டை வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணுறது. ஸோ இது வந்து ஜாப் டெம்ப்ளேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஜாப்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ எதுவும் ஜாப் இல்லை, பட் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4 ஜாப்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்றதுனால எனக்கு கம்ப்யூட் பவரே எதுவும் கிடைக்கல. ஸோ எல்லாமே வந்து சப்மிட்டட், பெண்டிங், அதுக்கப்புறம் ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிடுச்சு. பட் ஒரு ஜாப் கூட ரன் ஆகலை, ஏன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்.
அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் AWS பேட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இது வரைக்கும் நம்ம AWS பேட்ச்னு என்ன சொல்லி பார்த்தோம், எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய தமிழில் டெக்னிக் வீடியோஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் உங்களுக்காக. ஸோ இதில் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா இல்லை உங்களுக்கு எதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.